எல்லாரும் ஃப்ரெண்ட்ல போ சொல்லிட்டேன். திஸ் இஸ் மை ஃபேவரட் ரூட், டூ லேன் ரோடு, சொல்லாத தேவை, நல்லா இருக்கும் ஓட்டுறது. ரொம்ப சூப்பராக விட்டேன்னு கண்டிப்பா வந்து இங்க செம்ம ஆக்சன் நடக்கும். எதுக்குடா ஆர் நடிக்கிற? நம்மளுக்கு சேலம் வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். நான் பார்த்த சேலம் ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேலம், இப்போ இருக்கிற சேலம் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். இந்த ரோடு சான்ஸ் இல்லைங்க, சரியான இந்த ரோடு நல்லா இருக்கு, சூப்பர் சன்செட் ஃப்ரேம்ல பிடிச்சாச்சு. அப்படியே இந்த ரோட்ல இறங்குது, பிரிட்ஜ்ல மறைஞ்ச மாதிரி இருக்கீங்களா? இப்ப பிரிட்ஜ் தாண்டோனே அப்படியே லிட்ரல் வாழ்ந்து ரத்தல குண்டே என்ன தாண்டல நாங்க, சூப்பர் சுடுகாட்டுலாம் வந்துருச்சு, ஏரிக்கரையா இருக்கு, முடியல திக கிளப்புறாங்க. பின்னாடி ரெண்டு ஜீவன் வரலையே, நிப்போன் கிடையாது. ஸோ கிருஷ்ணகிரியில் இங்கே வந்து ஒரு தாபாவில் ஸ்டாப் பண்ணோம், லன்ச் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா கதை பேசிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறோம். பேக் வந்து நம்ம காரில் கொடுத்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம 360 ஷாட்டில் எடுக்கலாம் அப்படின்னு. இன்னும் 7 ஹவர்ஸ் காட்டுது, அதுதான் ஒரே ஒரு விஷயம். ஸோ டைம் இஸ் 3:00. 10 மணி ஆயிரம் பழுக்குது போகிறதுக்கு. வெளிச்சம் இருக்கும் போது எவ்வளோ தூரம் ரைட் பண்ணணுமோ ரைட் பண்ணிடணும் ஃபாஸ்ட்டாக. சீரியஸாக டெயில் பேக் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பெரிய ரிலீஃப். எல்லாரும் ஃப்ரெண்டில் போக சொல்லிட்டேன், ஏன்னா நம்ம யூஸ்வலாக வந்து கொஞ்சம் இந்த கேமராலாம் மாட்டிட்டு போகிறதுக்குள்ள டைம் ஆயிரும். இப்போ திஸ் இஸ் மை ஃபேவரட் ரூட், டூ லேன் ரோடு, சொல்லாத தேவை, நல்லா இருக்கும் ஓட்டுறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து 100 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முக்கியமாக அந்த தொப்பூர் கணவன் ஸ்டாப் இருக்குது, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆக்சிடென்டான ஏரியா. ஸோ அங்கே நிறுத்திட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா.
தொப்பூர் அந்த ஆக்சிடென்ட் ஜோன் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிற இடம், அங்கே போயின்னு இருக்கோம். ரொம்ப ஸ்லோ, சேஃபாக போகிறோம், பட் ஸ்டில் பார்க்குறது ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரியே இருக்குது. டவுன் த ஸ்லோ போகுது, லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போதா. ஆக்சுவலாக ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராகனு விட்டேன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக வந்து இங்கே செம்ம ஆக்சன் நடக்கும். ஆக்சுவலாக அப்படி தான் ஆக்சன் நடந்திருக்குன்னு தோணுது, ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. பட் இப்படி இருந்தும் வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு நினைக்கும் போது அப்போது ஃபுல் கேர்லெஸ் ரைடர் மேலே தான், டிரைவர் மேலே தான். உண்மையிலே சரியான ஸ்ட்ரெச்சு. அப்புறம் அந்த பஸ்ஸுக்காரன் எப்படி ஏறி போகிறான், லாரியால் போகவே முடியாது. ஆறு நடிச்சு லாரிக்காரனை வந்து ஸ்டாப் பண்ணுறான். நாமக்கல்லேருந்து 89 கிலோமீட்டர், மதுரை வந்து 254 கிலோமீட்டர். சூப்பர், இன்னும் 250 கிலோமீட்டர் போகணும். போகலாம் போகலாம், டைம் 3:45. டே எதுக்குடா ஆறு நடிக்கிற, சாரி பஸ்ஸுக்காரன் ஆறு நடிச்சா சாவடிக்கிறோம். சேலம் டோல் வந்தாச்சு, இப்போ அப்படியே எல்லோரும் வந்து ப்ராபபிளி ஒரு டீ பிரேக் போடுவோம்னு நினைக்கிறேன், தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு. நம்ம வண்டி ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் காட்டுது ரேஞ்சு. யாரோ விஐபி வராங்கன்னு நினைக்கிறேன் தெரியலை, ஸோ அதனால் வந்து நிறைய போலீஸ் நிற்குது. நம்மளுக்கு சேலம் வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், பிகாஸ் நம்ம படித்தது எல்லாமே வந்து ஏற்காடு தான். ஸோ சேலம் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஸோ க்ளோஸ். எப்போவுமே மெமரிஸ் இந்த இடம்லாம் வந்தனா, முக்கியமாக சேலம் பஸ் ஸ்டாண்ட். அப்புறம் ஆக்சிடென்ட் ப்ரோட் சோன் இவ்வளோ அழகாக வந்து இண்டிகேஷன்லாம் போட்டு லைட்ஸ்லாம் வச்சு சேலத்தை ஒரு வேறு வழி பண்ணிட்டாங்க, வேறு லெவலில் எடுத்து போயிட்டாங்க. ஒரு மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதை நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாக பிரிட்ஜு தான், சேலம் ஃபுல்லாக அது பச்சை கலர் பிரிட்ஜு. நம்ம மனோஜ் ப்ரோ போயிட்டார். ஸோ மேப் ஆக்சுவலாக டாக்டர் தான் போட்டிருக்காரு, ஸோ அதனால் வந்து டாக்டர் ஃப்ரெண்டில் போகிறாரு. எங்கெல்லாம் மவுண்ட் இல்லை, இந்த ரோட்டில் அப்படியே ஓட்டுறதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். நிறைய டிராஃபிக் இருக்கும், நல்லாவும் இருக்கும் ரோடு. சன்செட் ஆகிற டைம் ஆகிடுச்சா, 4:45. ஐயோ 57 கிலோமீட்டர் தான் நம்மளது போவோம் வண்டி போவோம். நான் பார்த்த சேலம் ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேலம், இப்போ இருக்கிற சேலம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அப்படியே பிரிட்ஜு தான், பிரிட்ஜ் மேலேயே போக வேண்டியது ஃபுல்லாக. பிரிட்ஜ் ஏறி இறங்கினா பிரிட்ஜ், அடுத்த பிரிட்ஜ் அப்படி போயிருக்கும். ஊருக்குள்ளே சொல்லவே தேவை. பாருங்க சரியான வியூ, அண்ட் சில்லுன்னு இருக்கு. இப்போ வெயில் அடிக்குது, பட் ஆனால் கிளைமேட் நல்லா இருக்கு. சேலம் சிட்டிக்கும் ஏற்காடுக்கும் லெஃப்ட்ல திரும்பணும், நம்ம நேராக போகிறோம் திண்டுக்கல். உண்மையிலே
உண்மையிலே சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லாமே செம்ம ஊர். ஓகே, அஞ்சு ரோடு கிட்ட வந்தாச்சு. நல்லா மாட்டணும்ப்பா, சரியான டிராஃபிக். ரோடில் இந்த பக்கம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் கவலைப்படாமல் ஓட்டுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் கிராசிங் நிறையவே கிராசிங் இந்த ஏரியாலாம் நிறையா ஸ்கூல்ஸ் இருக்கும், நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும். வா, ரோடு வேற லெவலு, ஸ்மூத்துனா பட்டர் ஸ்மூத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு. வண்டி அப்படியே அப்படியே ஸ்லைட் ஆகிட்டு போகுது ஜாலியாக. இங்கே பாருங்க, அந்த ரெண்டு சைடு மலையா, நடுவில் தான் நம்ம போகிறோம். இந்த ஈவெண்ட் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஈவெண்ட் போகிறேன். என்ன எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றுமே இல்லை, ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன். சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ரைடு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான், அங்கே நிறைய ஆக்டிவிட்டிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி அதில் போட்டிருந்தது. ஸோ ஐம் நாட் ப்ரிட்டி ஷுவர், பட் ஆனால் எஃப் இட் வாஸ் என்கேஜிங்னா சூப்பர். இந்த ரோடு சான்ஸே இல்லைங்க, சரியான ஃபுட்டு. இந்த ரோடு நல்லா இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். ஆக்சுவலா பாரத் பெட்ரோலியம் ரைட்ல வந்துருச்சு. அடுத்த பெட்ரோல் பங்க் எந்த பெட்ரோல் பங்க் வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி ஐடியா. ஸோ அதனால வந்து நம்ம ஃப்ரெண்ட்ல போனா கரெக்டா இருக்கும். ஒரு வழியாக பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக ஃபியூல் வந்து காஜ் வந்து கம்ப்ளீட்டாக அவுட் ஆனதப்புறம் கூட ஒரு 35 கிலோமீட்டர் சாலிடாக வண்டி வந்துச்சு. ஸோ ஹாப்பி அபவுட் இட். டெஸ்ட் பண்ணுச்சு, டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றின்னு போகணும் ஒரு வழி கடை. பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ நம்ம வந்த வழியிலே ரிட்டர்ன் போனோன்னா, ராங் ரூட்டில் போனோன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் போயிடலாம். பட் வந்து நம்ம ராங் ரூட்டை போக தேவையில்ல, நம்ம சுற்றிக்கிட்டே போவோம். ரொம்ப டிராஃபிக்காகவும் இருக்குது, சேஃபாகவும் தெரியல. அங்கே ஒரு காலேஜ் வருது, அந்த இடத்துல ஒரு டேர்ன் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அங்கே இருந்து அப்படி போயிடும், திருப்பிடும்.
கிளம்புங்க கிளம்புங்க போலாம் போலாம் ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி வந்தா ஒரு பாரத் பெட்ரோல் பம்ப் இருக்கு அத விட்டுட்டு 5 கிலோமீட்டர் அதாவது போய் சுத்திக்கிட்டு திருப்பி வந்ததுல 5 கிலோமீட்டர் போச்சு பஸ் வந்து இவங்க பிரேக் நிறைய எடுத்துக்கலாம் இங்க நல்ல பக்கத்துல காபி டே இருந்தது நிறைய இந்தியன் ஆயில் வந்ததா சோ அதனால சரி ஓகே இது மேல வராது அப்படி சொல்லிட்டு பாரத் பெட்ரோல் பம்ப் வந்தானே ரைட் ஒரு கார் கார் நடுவுல மாட்டிட்டாரு முன்னாடி போக முடியல பேணி வர முடியல ஓட்டை கடிச்சலாம் பெரிய விஷயம் கிடையாது பட் ஓட்டை கடிச்சு அங்கே ஸ்லோ தான் போக போறோம் கார்கார் யோசிச்சு போய் யாருடா இவனுங்க வழி விட மாட்டேங்கிறாங்க வேகமா போக மாட்டேங்கிறாங்க சத்தம் மட்டும் வருது அப்படின்னு பாக்குறதுக்கே ஒரு ஒரு மாதிரி ஒரு அழகா இருக்கு எல்லாம் இடமும் இங்க வந்து ப்ளூஷா இருக்கு இந்த சைடு நான் இந்த சைடு பாத்தீங்கன்னா நல்ல சன்செட் பர்ஃபெக்டான சன்செட் சூப்பர் சூப்பர் பாருங்க சன்செட்டை பாருங்க சூப்பர் சன்செட் ஆசம் சரியான சன்செட் என்ஜாய் பண்ணி ஓட ரைடு சொல்லுவாங்களே அது இதுதான் இங்க பாருங்க இதோட என்ன அழகு ஃப்ரேம்ல பிடிச்சாச்சு சரியான சன்செட் வா சாம ப்ரோ வாவ் சரிசா இப்படியே ஓட்டினே இருக்கலாம் போலதுங்க எவ்வளோ கிலோமீட்டர்னா இந்த மாதிரி சன் அந்த மாதிரி இருந்தால் அந்த கோல்டன் ஹவர்ஸில் சான்ஸே கிடையாது செம்மத்தியாக இருக்கு கலர் இவ்வளோ அழகாக ஒரு ரைடிங்கில் வந்து பார்க்குறது வந்து இட் இஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங் ஆக்சுவலாக இன்னைக்கு ரைடு வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ சூப்பராக போகும் நான் பிளான் பண்ணவே இல்லை ப்ரெடிக்டும் பண்ணல சூப்பராக போகுது அந்த லாரி மறைக்குதுல்ல லாரியை தாண்டி போவோம் இதோட என்னங்க அங்க பாருங்க அப்படியே இந்த ரோட்ல இறங்குது பிரிட்ஜில் மறைஞ்ச மாதிரி இருக்கீங்களா இப்ப பிரிட்ஜ் தாண்டோன்னே பாருங்க சீரியஸ் இல்லைங்க திஸ் இஸ் தி பெஸ்ட் ரைட் ஆக்சுவலா சன் செட் ஆகுது செட் ஆடுச்சு செம செம சூப்பர் இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாதுங்க சன்செட் பார்க்கறது ஒரு பெரிய ரிலீஃப் ஆக்சுவலா பாருங்க இந்த ரோடு போக போக சன்செட் ஃபுல்லாக பார்த்துட்டே தான் இருக்கோம் நாங்கள் டீ ஸ்டாப் வா சரியான சன்செட் ப்ரோ எடுத்தீங்களா சன்செட் சன்செட் எடுத்தீங்களா அது ரோடு அழகாக அப்படியே போயினரு ஷாமா ஃபுல் சன் ப்ரோ லாஸ்ட் அப்படியே உங்களுக்கு இந்த ரோடு வந்து லாஸ்ட்ல அப்படியே சன்
வால் பேப்பர் ஆ அப்படியே லிட்டரல் வால் பேப்பர் வால் பேப்பர் அப்படியே பக்கா வால் பேப்பர் அது பாப்போம் கோப்ரோல ஏதாச்சும் நான் வந்து இருந்தா அப்படியே டச் அடிச்சிருவேன் நல்லா ரெக்கார்ட் ஆயிடும் ஓகே ஃபைன் ஒரு அழகான டீ பிரேக் சன்செட்டில் முடிச்சுட்டு கிளம்புறோம் ஸோ நைட் டைம் ஆகிடுச்சா ஸோ அதனால் வந்து ஒரு ஃபார்மேஷனில் தான் போகிறோம் டாக்டர் லீட்டை போகிறாரு பிரைட் லைட் நம்மளதும் ஒரு போகிற பரவாயில்ல ஸோ 10 hour கேடிஎம்லாம் சுத்தமாக லைட்டு இருக்காது ஸோ ப்ராப்ளி வந்து அவங்க சென்டர் ஸோ அதனால் அவங்கள சென்டரில் வச்சிடலாம் அப்படி ஐடியா நம்ம பிரேம் அண்டு விஷால் எல்லாருமே வந்து கேடிஎம் அது இல்லாமல் டென்டட் வைசர்ஸ் போட்டுருக்காங்களா ஸோ அவங்களால விசிபிலிட்டி சுத்தம் அதனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்புறம் வந்து 10 hour ஸோ எல்லாம் சென்டரில் போக சொல்லிட்டு நான் வந்து ஸ்வீப்பில் வரேன் காலைல 6 மணிக்கு ஆரம்பித்த ரைடு இப்போ 6:30 என்ன போகுது ஆக்சுவலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுறேன் நம்ம வண்டி தான் ஓட்டு சொன்னால் ஓட்டிக்கிட்டே இருக்க போகிறோம் மாட்டோம் நல்ல ஒரு ஹைவே வேறு சொல்ல தேவை இங்கேருந்து 180 kilometers காட்டுது ஸோ 3 hours இதான் வந்து கூகுளோட டைம் படி நைட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியோட லைட்டிங் ரொம்ப புவராக இருக்குது ஸோ எல்லாருமே அசார் லைட் போட்டு ஓட்டுறாங்க யூஸ்வலாக அசார் லைட் இந்த டைமில் போடக்கூடாது பட் பேக்கில் வர ரைடுக்கு சேஃப்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏன்னா முதல்ல வந்து எல்லா லைட்டும் வந்து ப்ராப்பராக இல்லை அது போக எல்லாம் டென்டட் வேறு போட்டிருக்காங்களா வை சார் ஸோ ஆப்வியஸாக வந்து அது லாக் பண்ணிடுது அதனாலே அவங்களுக்கு வந்து யாராலையும் வந்து கரெக்டாக பார்க்க முடியல அசார் லைட் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணோம் ஸோ அதை முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் க்ளோஸாகவும் போகிறாங்க ப்ளஸ் வந்து இதுவும் பண்ணுறாங்க நம்ம வண்டிக்கு எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு நைட் அடி ஒன்று புதுசு கிடையாது நம்ம மாட்டும் ஓட்டும் நம்ம ஃபுல்லாகவே நைட்டு தான் அதிகமாக ஓட்டியிருக்கோம் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு என் ஹோம் டவுன் விழுப்புரம் போகிறதுக்கோ இல்லை வந்து நம்ம மோஸ்ட்டாக கன்னியாகுமரி ரைடெலாம் வந்து நைட்டு தான் பண்ணியிருக்கோம் யூடியூப்லாம் முன்னாடி நிறைய பேர் அதுமாரி ரைடு எல்லாமே நைட்டு தான் போவோமா ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகிறது எல்லாமே இப்போ நைட் பழகிடுச்சு எந்த லைன் அந்த ஒயிட் லைனை பார்க்கணும் அது திரும்ப டேரக்ஷனில் திரும்பணும் ஸோ எதில் ஒரு லைன் எப்படி டாச் பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்ம ஒரே ஓட்டலாம் இது வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்து விஷால் ப்ரோ வந்தார் பின்னாடி ஸோ அதனால் வந்து ஸ்லோவாக அவர் கூட அப்படியே அவருக்கு அசார் லைட் அப்படியே வச்சு ஜஸ்ட் 2 bike டிஸ்டன்ஸ்லேயே வச்சு ஓட்டின்னு வந்தேன் இப்போ திருப்பி ரீக்ரூப் பண்ணிவிட்டு வி ஆர் கோயிங் ஸ்டில் 100 more kilometers அண்ட் வி ஆர் கோயிங் இப்போ தான் வத்தல கிட்ட கிட்ட வந்திருக்கோம் அண்ட் வி ஹேட் அ டீ பிரேக் ஃபார் ஆல்மோஸ்ட் லைக் 30 to 40 minutes 9:15 வந்தோம் இப்போ கிளம்பும் 9:52 ஆகுது அப்படியே டைம் போனதே தெரியல எல்லாம் டயர்டாக இருந்தாங்களா அப்படியே அழகாக டீ குடிச்சிட்டு பேசிக்கிட்டு அப்படியே இருந்தோம் ஸோ இன்னும் வந்து 40 minutes ரைடு டு ரீச் தி இந்த உசிலம்பட்டி அதாவது டிஎம் பேண்ட் நடக்கிற ஈவெண்ட் அங்கே லொக்கேஷனுக்கு ஸோ அப்படியே அழகாக க்ரூஸ் பண்ணினே போயிடலாம் எங்கேயோ கூட்டு போகிறாங்க சுடுகாட்டெலாம் வந்துருச்சு ஏரிக்கரையாக இருக்குது முடியல திக கிளப்புறாங்க வத்தல குண்டே என்ன தாண்டல நாங்கள் சூப்பர் இந்த வர ஹை பீம் அடிக்கும் போது சைடில் ஏதாவது புகை வந்தாலே வந்து பெய் வர மாதிரி தான் இருக்குது நட்ட நட ராத்திரியில் கூட்டம் போயிடல ரெடி பின்னாடி 2 jeeps வரலையே நிப்போன்னு கிடையாது அப்படியே போயிட்டாங்க பாருங்க வாழத்தோப்பு லைட் அடித்தா வெள்ளையாக தான் ஆடுது திக்கிலாக இருக்கு போக ஓகே கேஸ் எப்படி நாங்கள் போகிறதுக்கு இன்னொரு 1 hour நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ இந்த வீடியோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் 2 நாள் அடுத்த 2 நாள் ஈவெண்ட் இருக்குது தட் இஸ் ஆன் சாட்டர்டே அண்ட் சண்டே ஸோ வீடியோ கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஆஸ் ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி அண்ட் பீஸ் அவுட் கைஸ் அப்போ கரெக்டாக 11:44 12:15 டெஸ்டினேஷன் வந்தாச்சு தமிழ்நாடு பைக்கர்ஸ் ஆனுவல் மீட் எத்தனை மணி கிளம்பி எத்தனை மணி வந்து தெரியுங்களா வெறும் 550 kilometers தான் காலைல 11:30